அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இன்னைக்கு வந்து ஒரு வித்தியாசமான பதிவு தான் நம்ம பார்க்க போறோம். நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிற இந்த மரம் தான் மலவேம்பு மரம். அதாவது வேப்ப மரங்கள்லயே ஒரு அரிய வகையான மரம் தான் இந்த மலவேம்பு. அதிகமான இடத்துல இதை நீங்க பார்க்க முடியாது. ஆனா இதை வந்து நம்ம வீட்டில் நான் வச்சிருக்கேன். இது வச்சதுக்கு ஒரு பெரிய கதையும் இருக்கு. ஏன்னா நாங்க சென்னைக்கு ஃபர்ஸ்ட் மேரேஜ் ஆகிட்டு வந்தப்போ நாங்க வந்து ஒரு வாடகை வீட்டில தான் இருந்தோம். அந்த வாடகை வீட்டுக்கு வெளியில வந்து இந்த மலவேம்பு மரம் இருந்துச்சு. நாங்க கீழே இருந்தோம், மேல இன்னொரு போர்ஷன். ஓனர் வந்து அங்க கிடையாது, அவங்க வேற இடத்துல இருந்தாங்க. நிறைய பேரு, அது வந்து கொஞ்சம் மெயின் ரோட்ல இருக்கும், அந்த வழியா போறவங்க வரவங்க வந்து கீழே நான் இங்க போர்ஷன் இருக்கிறதால அங்க பெல் அடிச்சு நாங்க இந்த மரத்துல இருந்து கொஞ்சம் ஒரு கொஞ்சம் பறிச்சுக்கிட்டுமா அப்படின்னு கேட்பாங்க. நானும் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிடுவேன். நிறைய பேர் டெய்லி ஒருத்தவங்களாவது வந்து கேட்பாங்க இத மாதிரி, இந்த வந்து ஒரு கொத்து வந்து ஒடிச்சிட்டு போயிடுவாங்க. அத மாதிரி நிறைய நாள் நடந்துகிட்டே இருந்துச்சு. நான் யோசிப்பேன், இது என் மரத்துல என்ன இருக்கு, சாதா வேப்ப மரம் மாதிரி தான் இருக்கு, இதை எதுக்கு எல்லாருமே ஒடிச்சிட்டு போறாங்க அப்படின்ட்டு. ஒடிச்சிட்டு போற மோஸ்ட் ஆஃப் த பேர் வந்து லேடிஸா தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் தான் எனக்கு இந்த மரத்தோட மகிமை வந்து எனக்கு தெரிஞ்சுது. இந்த மரம் வந்து குழந்தை இல்லாதவங்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதமா இருக்கு அப்படின்ட்டு அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிய வந்தது. சோ நான் அப்போல இருந்து நம்ம வந்து ஒரு சொந்த வீடு கட்டும் போது நிச்சயமா இதை மாதிரி ஒரு மரத்தை நம்ம வீட்டுக்கு வெளியில வைக்கணும் அப்படின்னு நான் அப்பவே யோசிச்சுட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் நாங்க ரெண்டு வீடு மாறிட்டோம், அதுவும் வந்து வாடகை வீடு தான். ஆனா அங்க செடி வைக்கிற மாதிரி மரம் வைக்கிற மாதிரி எல்லாம் இடம் இல்லை. இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம நிச்சயமா அங்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நர்சரிக்கு போயிட்டு மலவேம்பு மரத்தை நான் வாங்கிட்டு வந்தேன். அதுவும் வந்து இங்க வச்சுட்டு அதுவும் நல்லா பெருசா வளர்ந்துடுச்சு. இப்ப நிறைய பூ காயெல்லாம் வச்சிருக்கு. இங்க வந்து நிறைய பேர் ஒடிச்சிட்டு போறத நான் பார்த்துருக்கேன். யாரும் பெல்லாம் அடிக்க மாட்டாங்க, அப்படியே ஒடிச்சிட்டு போவாங்க. நான் ஒருத்தரை மட்டும் கேட்டேன், ஒருத்தர் ஒடிக்கும்போது வந்து கேட்டதுக்கு எனக்கு தலையில ஃபுல்லா வந்து அந்த செதில் செதிலா வரும் இல்லையா, ஒரு மாதிரி புண்ணு மாதிரி, அதுக்காக இது போட்டா எனக்கு நல்லா வந்து ரிசல்ட் இருக்கு, இதை நான் பேஸ்ட் மாதிரி அரைச்சு நான் தலையில போடுவேன் அப்படின்னு சொன்னாரு. சோ இது வந்து அவ்வளவு மருத்துவ குணங்கள் வந்து நிறைந்தது இந்த மலவேம்பு. ஏன்னா நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேரு கல்யாணம் எனக்கு 3 வருஷம் ஆச்சு, 4 வருஷம் ஆச்சு, ஆனா குழந்தை இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அவங்க வந்து மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருந்தா கூட சைட்ல வந்து நம்ம இதை வந்து நீங்க 1 மாசம் குடிச்சு பார்க்கலாம். அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. உங்க கர்ப்பப்பையில இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளையும் அது வந்து நீக்கிடும். வேம்புலே நிறைய வகை வேம்புகள் இருக்கு. மலை வேம்பு, கருவேம்பு, நிலவேம்பு, சர்க்கரை வேம்பு அப்படின்னு நிறைய வகை இருக்கு. இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கிறது தான் இந்த மலை வேம்பு. இது வந்து வேப்ப மரம் மாதிரியே இருக்கும், ஆனா அந்த இலைகளுக்கும் இந்த இலைகளுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். இதோட பூக்கள் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி லைட் லாவெண்டர் கலர்ல இருக்கும். இந்த மரம் வந்து மலைப்பகுதிகள்லாம் தான் நிறைய வளரும். 20-25 அடி வரை இது வந்து வளரக்கூடியது. இப்போ இந்த மரத்தோட இலை, பூ, காய், அதுக்கப்புறம் பட்டை, இது எல்லாமே வந்து மருத்துவ குணங்கள் நிறைந்தது. ஆனா நம்ம இன்னைக்கு முக்கியமா பார்க்க போறது இந்த பெண்களுக்கான குழந்தை வரம் கிடைக்கிறதுக்கு இந்த இலைகளை வந்து நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா இப்ப வந்து குழந்தையின்மை அப்படிங்கிறது ஒரு பெரிய குளோபல் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஏன்னா நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் மாறி போயிடுறதுனால குழந்தை பிறப்புல ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. அத மாதிரி வந்து இயற்கை முறையில நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டு செயற்கை முறையிலையும் இப்ப போறாங்க. அதனால அந்த திருமணமான தம்பதியர்கள், குழந்தை இல்லாத தம்பதியர்கள் வந்து நிறைய பிரச்சனையை ஃபேஸ் பண்றாங்க. ட்ரீட்மெண்ட்டுக்காக நிறைய லட்சங்கள் செலவு பண்றாங்க. ஆனால் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தா கூட அதை விடலாம் ரொம்ப பவர்ஃபுல்லான அந்த ஆன்டிபயோட்டிக்கு, அந்த இன்ஜெக்ஷன்ஸ், ஹார்மோனை பேலன்ஸ் பண்ற போடப்படுற இன்ஜெக்ஷன்ஸ், ஓவியுலேஷனை இன்டியூஸ் பண்ண தரக்கூடிய மருந்துகள், மாத்திரைகள், ஊசி, அதெல்லாம் விட நம்ம இதை மாதிரி இயற்கை முறையில் போகிறது நல்லது அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன். ஏன்னா நானே கண்கூடா நிறைய பேர் வந்து நான் வந்து கன்சீவ் ஆயிட்டேன் அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்ல கேட்டிருக்கேன். எங்களுடைய தெரிஞ்ச வட்டாரத்திலேயே நான் நிறைய பேர் அதை மாதிரி கேள்விப்பட்டிருக்கேன். நீங்கள் மருத்துவ ட்ரீட்மெண்ட் ஒரு பக்கம் எடுத்துக்கிட்டாலும் இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்கிட்டையாவது மலைவேம்பு எங்கே கிடைக்கும்னு கேட்டு நீங்கள் வந்து அதை மாதிரி கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் ட்ரீட்மெண்ட் ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்கள் இப்போ நான் இதை குடிக்க போகிறேன், நான் அந்த மாத்திரையெல்லாம் நிறுத்திடணுமா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் நீங்கள் நிறுத்த தேவையில்லை. நீங்கள் அதை மாதிரி எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம சைடு எஃபெக்ட்லாம் எதுவும் இல்லாதது. இது நீங்கள் வந்து இதை எந்தவித பயமும் இல்லாமல் நீங்கள் குடிக்கலாம். இது வந்து எப்படி எப்போ குடிக்கணும் அப்படின்னு கேட்டால், இப்போது மாதவிடாய் வந்திருக்கு உங்களுக்கு அப்படின்னா அதோட 1st நாள், 2nd நாள் இல்லை 3rd நாள்,
அதை மாதிரி தொடர்ந்து 3 நாள் குடிக்கிறது நல்லது. அப்படி இல்லைன்னா நீங்கள் 3ஆம் நாள், 5ஆம் நாள், 7ஆம் நாள் அப்படின்னு குடிக்கிறதும் நல்லது. சில பேர் வந்து தொடர்ந்து 3 நாள் குடிங்க அப்படின்னு சொல்லுவாங்க, சில பேர் 1 நாள் விட்டு 1 நாள் குடிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் உங்களுடைய சௌரியத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். பட் என்ன கேட்டிங்கன்னா 1ஆவது நாள், 3ஆவது நாள், 5ஆவது நாள் குடிக்கலாம். இல்லைன்னா 3, 5, 7 ஒரு நாள் விட்டு 1 நாள் குடிக்கிறது ரொம்ப நல்லது. இது வந்து ரொம்ப கசப்பாக தான் இருக்கும். இதை வந்து நீங்கள் பிளெயினாக அதை மாதிரியே அரைச்சி வந்து நீங்கள் இதோட சாரை மட்டும் குடிக்கலாம். சில பேர் வந்து இதை திக்காக அரைச்சி, அம்மியில் அரைச்சி அதோட உருண்டையாக செஞ்சு அதை மட்டும் சாப்பிடுவாங்க. இல்லை ஆனால் கசப்பு பயங்கர கசப்பாக இருக்கும். இதை வந்து சில பேர் மோரில் கரைச்சும் குடிப்பாங்க, அது அவங்கவுங்களோட சௌகரியத்தை பொறுத்தது. இதை நீங்கள் குடிக்கிற அன்னைக்கு நிச்சயமாக எண்ணெய், புளி அதெல்லாம் வந்து நீங்கள் சேர்த்துக்க கூடாது. இப்போ 3 நாள் குடிக்கிறீங்கன்னா அந்த 3 நாளுமே நீங்கள் சேர்த்துக்காமல் இருக்கிறது தான் ரொம்ப நல்லது. இதை குடிக்கிற அன்னைக்கு நீங்கள் நான்வெஜ்ஜும் சாப்பிடக்கூடாது, அதையும் நீங்கள் கவனத்தில் வச்சுக்கோங்க. இது வந்து PCOD அந்த மாதிரியான பிரச்சனைகள், அதுக்கப்புறம் வந்து கருப்பையில் இருக்கக்கூடிய அனைத்து வகையான கோளாறுகள், மாதவிடாய் காலத்தில் ஏற்படக்கூடிய மற்ற வந்து இடுப்பு வலி, வயிறு வலி அத மாதிரியான பிரச்சனைகள், அதுக்கப்புறம் வந்து அந்த ப்ரீமெனோபாஸ் சிண்ட்ரோம் இருக்கும்ல, அதெல்லாம் இது வந்து சரி பண்ணும். இது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கருமுட்டை வளர்ச்சி எப்படி இருக்குது, அதையும் வந்து, அதில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அதையும் வந்து இது சீராக்கும். அதனால் யாரெல்லாம் வந்து குழந்தை இல்லாமல் கோயில் குளங்களுக்கு போயிட்டு நிறைய காசு கொடுத்து ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துக்கிட்டு அதை மாதிரி இருக்கிறீங்களோ, ஒரு முறை நீங்கள் இதை முயற்சி செஞ்சு பாருங்கள், நம்பிக்கையோடு இதை செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு வந்து நல்ல பலனே கிடைக்கும். இப்போ வந்து நம்ம இதை எப்படி குடிக்கிறதுக்கு வந்து அந்த கஷாயம் மாதிரி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். இப்போது இதை ரெடி பண்ணுறதுக்கு எவ்வளோ வேப்பிலை எடுக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். இது வந்து திருமணம் ஆனவர்கள் வந்து குழந்தை பேருக்காக குடிக்கலாமா, இல்லை திருமணம் ஆகாதவர்கள் இந்த மாதவிடாய் சிக்கலுக்கு குடிக்கலாமா, நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். அது வந்து இது நம்ம யார் வேணாலும் இதை குடிக்கலாம். ஏன்னா இது வந்து ஒரு ஆன்டிபயோட்டிக் மாதிரி தான், ஆன்டிபாக்டீரியல், ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த கழிவுகள்லாம் வந்து நம்ம உடம்புலேருந்து வெளியேற்றுறதுக்கு இந்த மலைவேம்பு வந்து ரொம்ப உதவியாக இருக்கும். இதை வந்து நீங்கள் வந்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க, உங்கள் கையில் வந்து ஒரு கைப்பிடி அளவு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். இதை மாதிரி எடுத்துக்கோங்க. இதில் வந்து ஒரு 1/2 டம்ளர், இதை மாதிரி ஒரு டம்ளரில் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விட்டால் போதும். இதை வந்து நீங்கள் நல்லா மிக்சியில் கிரைண்ட் பண்ணிவிட்டு இதோட சாரை மட்டும் நீங்கள் வடிகட்டி எடுத்துக்கலாம். சில பேர் அப்படியே இதை வந்து அம்மியில் அரைச்சி சாப்பிடுவாங்க, பட் ஆனால் இதை மாதிரி குடிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போது இது வந்து நல்லா கிரைண்ட் பண்ணிட்டோம், இதை வந்து நம்ம நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு இந்த கிளாஸில் ஒரு 1/2 கிளாஸ் நீங்கள் குடித்தாலே போதும். நீங்கள் வந்து நம் ரொம்ப நல்லா வேலை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தொடர்ந்து ரொம்ப நாள்லாம் இதை குடிக்கக்கூடாது. ஏன்னா அதிக கசப்பும் நம்ம உடம்புக்கு வந்து கெடுதல், அதோட சைடு எஃபெக்ட் வந்து இன்னும் நம்ம அதுக்கு தனியாக ட்ரீட்மெண்ட் பண்ணணும். எனவே 3 நாள், ஒரு மாதத்திற்கு 3 நாள் அது வந்து ரொம்பவே போதுமான அளவு. அதுவும் நீங்கள் இந்த மாதிரி 1/2 டம்ளர் 3ஆவது நாள், 5ஆவது நாள், 7ஆவது நாள் அப்படி இல்லைனா 1ஆவது நாள், 3ஆவது நாள், 5ஆவது நாள் அதை மாதிரி குடிக்கிறது நல்லது. இல்லை தொடர்ந்து 3 நாட்கள் குடிக்க முடியும் அப்படின்னாலும் குடிக்கலாம். இது காலையில் வெறும் வயிற்றில் மட்டும்தான் குடிக்கணும். இதை குடிச்சிட்டு ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் தான் நீங்கள் மற்ற எந்த சாப்பாடுனாலும் சாப்பிட்ணும், அதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. வெறும் வயிற்றில் தான் நீங்கள் குடிக்கணும். நம்ம மலவேம்பு கஷாயம் அப்படி வந்து ரெடி ஆகிடுச்சு. இதில் நீங்கள் வேறு எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை, நீங்கள் இதை பிளெயினாக குடிச்சிட்டாலே போதும். பட் ஆனால் குடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம், சில பேர் மூக்கை பிடிச்சிட்டு குடிச்சிடுவாங்க. இதை வந்து நீங்கள் ரொம்ப நம்பிக்கையோடு நீங்கள் இதை செஞ்சு பார்க்கலாம். ஏன்னா நானும் வந்து இதை குடிச்சிருக்கேன், பட் எனக்கு குடித்து அடுத்த மாதமே எனக்கு வந்து கரு தங்கிடுச்சு. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம வீட்டில் எல்லாருமே வந்து பறிச்சிட்டு போய் பண்ணுறாங்க, இது நம்ம வீட்டிலே இருக்குது, நம்ம ஏன் இதை பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. நான் வந்து ஒரு மேரேஜ் ஆகி 3-4 மந்த்ஸ் அத மாதிரி தான் இருக்கும், பட் நம்மளும் இதை குடிச்சு பார்க்கலாமே அப்படின்ட்டு நான் குடிச்சு பார்த்தேன். ஸோ இது ரொம்ப 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 எஃபெக்டிவான ட்ரிங்க் இது. இதை நீங்களுமே வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.